மலையாளத்தில் தற்போது முன்னணி நடிகையாக வளம் வருபவர் நடிகை மஞ்சு வாரியர். அறிமுகமான காலகட்டத்திலிருந்து மலையாள சினிமாவில் மட்டுமே நடித்து வரும் மஞ்சு வாரியருக்கு பல முறை தமிழ் படங்களில் நடிக்க அழைப்புகள் வந்தும் அவர் அதை ஏற்கவில்லை அப்படின்னு, தமிழில் முதன்முறையாக தனுஷ் நடித்த அசுரன் படத்தில் தான் மஞ்சு வாரியர் நடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் ரசிகர்களுக்கு தெரியும். ஆனால் 20 வருஷங்களுக்கு முன்பே தமிழில் கதாநாயகியாக நடிக்க ஒப்பந்தமாகி அந்த படத்தில் மஞ்சு வாரியர் சில நாட்கள் நடித்த விஷயம் இங்கே நிறையா பேருக்கு தெரியாது. ஆமாம், பிரபு சுரேஷ் கோபி இணைந்து நடிக்க அமைதி பூங்கா அப்படின்ற பேரில் பிரபல மலையாள இயக்குனர் சிபிமலையில் அப்படின்ற ஒரு டைரக்ஷனில் ஒரு படத்துக்கு பூஜை போடப்பட்டு படப்பிடிப்பும் துவங்கப்பட்டது. இந்த படத்தில் மஞ்சு வாரியர் கதாநாயகியாக நடித்தாங்க. சில நாட்கள் படப்பிடிப்பு நடைபெற்ற நிலையில் திடீரென சுரேஷ் கோபி அந்த படத்துலேருந்து விலகிட்டார். அதுக்கப்புறம் படப்பிடிப்பும் நிறுத்தப்பட்டுச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவருக்கு பதிலாக ஜெயராம் நடிக்க நண்பா நண்பா அப்படின்னு பேர் மாற்றப்பட்டு சில நாட்கள் ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சில காரணங்களால் படம் மேற்கொண்டு வளராமல் கிடப்பிலேயே போடப்பட்டது. அதற்கு பிறகு தமிழில் நடிக்க வந்த வாய்ப்புகளை மஞ்சு வாரியர் ஏற்க மறுத்துவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இதே படத்தை மஞ்சு வாரியர், ஜெயராம், சுரேஷ் கோபி மற்றும் மோகன்லாலை வச்சு மலையாளத்தில் சம்மர் இன் பெத்லேஹேம் அப்படின்ற பேரில் வெற்றி படமாக இயக்குனார் சிபிமலையில்.